ரோமன் நாட்டில் அக்ஷய பாத்திரமா? சாத்தியமா? அக்ஷய பாத்திரம் நம்ம ஹிந்து மித்தாலஜியில் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்தியாவில் ஒரு கதை இருக்குது. கோர்னகோஃபியா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர்னகோஃபியா நம்ம பழைய சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் இந்த கோர்னகோஃபியா அப்படிங்கிறது கிரீக் மித்தாலஜியில் இருக்குது, அதே நேரத்தில் ரோமன் மித்தாலஜிலையும் இருக்குது. அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது ஹிந்து மித்தாலஜியில் இருக்குது. இது ரெண்டு ஒன்றா வெவ்வேறையா? உண்மையிலே அப்படி அல்ல அல்ல குறையாத உணவுகளை கொடுக்கக்கூடிய பாத்திரம் ஏதாவது இருக்கா? இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? உலகம் முழுக்க இந்த கதை இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு பாத்திரம் உண்மையா பார்க்கலாமா? ஹாய், ஏ தமிழ் ராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அட் த சேம் டைம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஆக்சுவலா அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் எப்படி ஹிந்து மித்தாலஜில உருவாச்சு? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்ல அல்ல குறையாத உணவுகளை கொடுக்குது அப்படின்னு. அது எங்க வருது, ஏன் வருது? சரி, முதல்ல நம்ம தெரிஞ்சு போவோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிராக வந்து சூதாடுறாங்க. அப்படி சூதாடும் போது அந்த சூதில் வந்து தோத்து போயிடுறாங்க. ஸோ இப்படி தோத்து போனதோட விளைவா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வனவாசத்துக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ வனவாசம் அஞ்ஞான வாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதல் அங்கிருந்து நாடு கடத்துறாங்க. ஸோ இப்படி அவங்க அங்கிருந்து வெளிவரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய கிங், ஒரு ராயல் கிளான் இல்லையா, அவங்க போய் வனவாசத்துல இருக்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க. ஸோ பஞ்ச பாண்டவர்கள் பிளஸ் திரௌபதி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறாங்க, வனவாசம் போறாங்க. அங்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட அரசர்கள், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வேற சில முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ராயல் கிளானிங் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நான் பேசுறது ஃபுல் ஆஃப் மித்தாலஜிஸ். ஸோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அப்ப இவங்கள போய் நம்ம நலம் விசாரிக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக எல்லாருமே வராங்க. இங்க இந்த இடத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் பிளஸ் திரௌபதி ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு. ஆக்சுவலா இவங்க ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறதுக்குள்ள ஒரு டீம் வந்து வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபுட்டு வந்து தயாரிக்கிறாங்க. ஏ என்னப்பா யாரோ ஒருத்தங்க பார்க்க வராங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு இருக்காதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்க, ரிஷிகள் முனிவர்கள்னு வந்தா அவங்களோட சீடர்களோட வருவாங்க. கிங்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய படைபலத்தோட வருவாங்க. ஸோ யார் வந்தாலுமே ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு, அந்த வனவாசத்தில் இருக்கவங்களோட வீட்டுக்கு. ஸோ இப்படி எல்லாருமே வர 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 இவங்களால வந்து ஃபுட்டு வந்து கொடுக்க முடியல. சம்டைம்ஸ் இவங்களே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஸோ இவங்க சாப்பிடாம மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அந்த லெவலுக்கு விருந்தோம்பல் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த மகாபாரதம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ஒன்று கிருஷ்ணன் இன்னொன்று வந்து ஷாகினி. ரெண்டு பேருமே பெரிய வித்தியாசம் இருக்காது, என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாமே தெரிஞ்சு கேம் ஆடுற ரெண்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மகாபாரதத்தில். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு டைம் வந்து வர்றாரு, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் தேவை இருக்கு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் அவர் வந்து வர்றாரு. ஸோ அவர் வரும்போது அவரோட படைபலத்தோடையும் வந்து வர்றாரு. ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதிக்கு வந்து அண்ணன் முறை வேணும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, திரௌபதி தேடி பார்க்க திரௌபதியே காணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கே இருப்பாங்க, கிச்சன்ல தான் இருப்பாங்க. ஸோ ஓகே கிச்சனில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரௌபதியை பார்க்கறதுக்கு கிச்சன் போகிறாங்க. ஸோ அங்கே அவங்க முழுக்க முழுக்க ஆக்சுவலாக அதை எப்படி வரணை பண்ணுறாங்க வரலாற்றில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துக்கு போய் வரணை பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ இப்போ உள்ள நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா சிவகாசி படத்தில் விஜய் வந்து திரும்ப போய் அவங்க தங்கச்சியை பார்க்கும்போது அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பார்க்க வித்தியாசமான ஒரு காலத்தில் இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி திரௌபதி வந்து வரணை பண்ணுறாங்க. ஸோ திரௌபதியை கிருஷ்ணன் வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி நல்லா சமைக்கிறேன், இல்லை சமைக்கிறேன் நான் சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நலம் விசாரிச்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி போகும்போது அங்கே என்ன பிரச்சனை வருதுங்கிறத இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே இன்டெரக்டாக கேட்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க, எஸ் இங்கே வந்து சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு, இப்போ சாப்பாடு எல்லாரும் பரிமாறியாச்சுன்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் வந்து சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து அப்படியே தெரிய வருது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டிலேருந்து ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ இந்த ஒரு பருக்கையை சாப்பிட்டதுக்கப்புறம் திடீர்னு இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாருக்குமே வந்து பசி இல்லாமல் போயிடுது. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல் காடாக வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கடவுள் சாப்பிட்டதுனால சரியாக போச்சு, உலகமே வந்து பசியாரிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விருப்பப்பட்டு ஒரு உணவு கொடுத்தா இந்த உலகமே பசியாரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம இன்னொரு மித்தாலஜிலையும் பார்க்கலாம். ஒரு
பிள்ளையார் கூட ஒரு மித்தாலஜியில் வந்து விருப்பப்பட்டு கொடுக்கிய சாப்பாடை சாப்பிட்டோன்னே பயங்கரமாக வந்து பசியாகிடுவார், ஆணவத்தோட குபேரன் கொடுக்குற சாப்பாடுக்கெலாம் வந்து அவருக்கு வந்து பசி அடங்காது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து இருக்கும் லைக் தட். அதே மாதிரி ஒரு சாப்பிட்றாரு எல்லாத்துக்கும் பசி அடங்கிறது. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணத்தை கேட்காங்க, கிருஷ்ணா அவனுக்கு எல்லாமே தெரியும்ல, நீ தெரிஞ்சுட்டு தான் கேம் ஆடலாம் தெரியுது, ஸோ தயவு செய்து எனக்கு ஒரு ஐடியா கொடு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் ஒரு 108 அது சான்ஸ் சொல்லித்தரான், மந்திரங்கள் சொல்லித்தரான். ஸோ இதுங்க என்ன பண்ண அப்படின்னா, சூரியனை நோக்கி தவம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஞ்சமண்டலங்கிட்ட. ஸோ இவங்களும் சூரியன் நோக்கி தவம் பண்ணுறாங்க, 108 சான்ஸ் வந்து பாடுறாங்க. ஸோ போக 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 சூரியன் வந்து ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாரு, அதுதான் அக்ஷய பாத்திரம். இந்த கிருஷ்ணர் சாப்பாடு சாப்பிட்றது பார்த்தீங்களா, அந்த நாள் தான் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நான் எல்லாருமே புரியுற மாதிரி சொன்னால், அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்காரர் அவருடைய வியாபார சந்தனங்களை பயன்படுத்துகிற மாதிரி அந்த நாள் அந்த அக்ஷய திருதிங்கிற நாள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கிருஷ்ணர் அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு டே, ஒரு பருக்கேடு சாப்பிட்ட ஒரு டே. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து வேண்டாங்க, இவங்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைக்குது. ஸோ இப்படித்தான் அக்ஷய பாத்திரம் அப்படின்ற கான்செப்ட் ஹிந்து மித்தாலஜிக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தோட இன்னும் சில தொடர்ச்சிகளை பார்க்கணும் அப்படின்னா, ஹிந்து மித்தாலஜியில் துர்வாசா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து கௌரவர்களை மீட் பண்ண வந்து போகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் துரியோதனன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை வச்சு நம்ம எப்படியாவது இன்னும் பாண்டவர்களை பழி வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, துர்வாசா முனிவரை அவங்க வீட்டில் எப்போ சாப்பாடு இருக்கோ அந்த டைம் பார்த்து அனுப்பிடுவோம். ஸோ ஏன்னா முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு தான் பயங்கரமாக கோபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லா மித்தாலஜும் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்து மித்தாலஜியில் அப்படி தான் இருக்கும். ஸோ முனிவர்களுக்கு வந்து எங்கள் சாப்பாடு தான் இம்பார்ட்டன், நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் பசி ஆட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிச்சான் தேவி அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது இவர் துர்வாசா முனிவர் வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு துரியோதனன் வந்து டைவர்ட் பண்ணி விட்றாரு. இந்த இது என்னோட வந்து ஒரு நெருங்கிய ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வந்திருக்காங்க, இது வந்து தர்மம் தான், அவங்களுக்கு போய் இது பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து வராங்க. ஸோ இவங்க வர நேரத்தில் தான் திரௌபதி தன்னோட சாப்பாடு வந்து மொத்தமாக அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவுத்திடுறாங்க. ஸோ கல்வி கவுத்தினதுக்கப்புறம் இவர் வந்து வராரு, முனிவர் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சீடரோட வராரு. வந்த உடனே பேசி முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம், எனக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் பஞ்ச பண்ணுறவர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இது மறுபடியும் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி கிருஷ்ணனுக்கே மறுபடியும் கூப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு திரௌபதி எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணனை கூப்பிட்றாங்க. வந்த கிருஷ்ணன் அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதான் அந்தளவுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் வந்தாலும் மறுபடியும் வந்துட்டு, சரி எனக்கு பசிக்குது உங்ககிட்ட சோறு இருக்கா அப்படின்னு பழைய உனக்கு கூப்பிட்டது, அதுதான் நாங்கள் சாப்பாடு இன்னும் ரெடி பண்ணல, இந்த மாதிரி கல்வி கவுத்திட்டோம், இந்த மாதிரி துர்வாச முனிவர் வந்தார், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி வந்து சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு சின்ன ஒட்டி இருந்த ஒரு சின்ன பருக்கையை மட்டும் எடுத்து, அதாவது கழுவுனதுக்கப்புறம் மீது மட்டும் இந்த ஒரு சின்ன பருக்கை எடுத்து கூட சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே துர்வாச முனிவர்லேருந்து அவங்களுடைய சிலர் எல்லாருக்குமே பசியாகி போச்சு, சேம் அவன் சகை இந்த உலகத்துக்கே பசியாகிடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட துர்வாச முனிவருக்கு தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் அதை தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே அவங்க வந்து ஒரு பெரிய பர்சன்ஸ் போல, பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிறவங்க உண்மைக்கு ரொம்ப நல்லவங்க போல, எனக்கே வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிற பாதையாக எனக்கு பசியாகிடுச்சு, அப்போ வந்து இந்த மாதிரி துரியோதனன் தான் நம்மளை ஸ்கெட்ச் போட்டு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி போயிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து மித்தாலஜியில் இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரத்தோட கதை. ஸோ எப்படி அக்ஷய பாத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டோரி. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட வந்து வந்திருந்தது, ஜோதிகா ரேவதி நடித்த படத்தில் அக்ஷய ஜோதியோட பேர் வந்து அதில் அக்ஷயா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அந்த பாத்திரத்தை பற்றின கதைகள் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அக்ஷய பாத்திரம் நம்ம என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ கோர்னகோஃபியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா, கோர்னகோஃபியா கோமா கேப்பேங்கிற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் வேகமாக பேசணும் அப்படின்னா, பட் இந்த கோர்னகோஃபியா அப்படிங்கிறது நம்ம முதல் முதல்ல ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு இடம் கிரீக் மித்தாலஜிக்குள்ளே போகிறோம். ஸோ கிரீக் மித்தாலஜியில் கொரோனாஸுக்கும் ஜூஸுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, யார் அவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருமே கடவுள். ஸோ இந்த கொரோனாஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸோட அப்பா. இந்த கொரோனாஸ் அப்படிங்கிறவருக்கு ஒரு அசிரியர் ஒரு விஷயம் சொல்லும், உனக்கு பிறக்க போகிற மகனால் தான் நீ சாவ அப்படின்னு சொன்னோடனே இந்த கொரோனாஸ் என்ன பண்ணுவோம்னா, தனக்கு பிறக்கக்கூடிய எல்லா மகன்களையும் எடுத்து முழுங்கிடுவார். அப்படி முழுங்கிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து டென்ஷன் ஆன இந்த கொரோனாஸோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க கார்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூஸ் பறக்கும்போது ஜூஸ் வந்து கிரீட் அப்படிங்கிற ஒரு மலைக்கு அனுப்பி வச்சு பாதுகாத்துறாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு கல்லை ஃபிக்ஸ் பண்ணி இதான் குழந்தைன்னு சொல்லி கொரோனாஸ்ட்டை கொடுத்துருவாங்க, அதையும் கொரோனாஸ் வந்து முழுங்கிடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீட் அப்படிங்கிற ஒரு தீவில், ஒரு தீவு பகுதி மலைப்பகுதிகள் இருக்கும், அந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. அங்கே ஊட்டச்சத்துகளின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்காங்க, அவங்க வந்து ஊட்டச்சத்துகளின் தாய் அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்ணுறாங்க. அந்த கடவுளோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடினுடைய அமைப்பு வந்து ஒத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கொம்பு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க, ரெண்டு கொம்பு இருந்தது அப்படிங்கிறாங்க. இவங்க தான் முழுக்க முழுக்க வந்து ஜூஸ்க்கு வந்து என்ன ஃபுட்டு வேணும் எல்லாத்தையுமே கொடுத்து கேர் பண்ணக்கூடிய ஒரு மதர். ஸோ மதர் காட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய கொம்பை
ஜூஸ் வந்து உடச்சிடுறாரு. ஸோ ஜூஸ் அப்படிங்கனா கிரீக் மித்தாலஜியில் வரக்கூடிய காட்ஸ். ஜூஸ் வந்து உடச்சிடுறாரு அந்த கொம்பை. ஸோ அந்த கொம்பை உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு தான் ஆக்சுவலாக கர்னோகோபியா அப்படிங்கிறாங்க. அந்த கொம்புக்குள்ளேருந்து வற்ற வற்ற எல்லா அளவுக்கு எடுக்க எடுக்க வந்து குறையாத அளவுக்கு ஃப்ளவர்ஸ், நட்ஸ் ஐட்டம்ஸ், ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்கும், அந்த கொம்பு மாதிரியே வடிவமைப்பில் அது வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு மித்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கில் இருக்குது. ஸோ இந்த எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஃபுட்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதும் ஹிந்து மித்தாலஜி அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறதும் இதை ஒரு இடத்துல லிங்க் ஆகிறது தெரிய வருது. அண்ட் இன்னும் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போனோம் அப்படின்னா ரோமன். ஸோ ரோமன் நாட்டுக்கு வந்துடும் நம்ம டைட்டில் தான், ரோமன் நாட்டில் அக்ஷய பாத்திரம். ஓகே, இப்போ ரோமன் நாட்டில் ரோமன் மித்தாலஜிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஹெர்குலஸ் வந்து கடவுளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு டைம் பீரியடில். ஸோ ஹெர்குலஸ் கடவுளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கடவுளோட கொம்பு வந்து உடச்சிடுறாரு. அந்த உடைச்ச அந்த கொம்பு தான் கர்னோகோபியா அப்படிங்கிறாங்க. இது ரோமன் மித்தாலஜியில், சாரி இஸ் ரோமன் மித்தாலஜி. இதுக்கு முன்னாடி பார்த்த கிரீக் மித்தாலஜி, அதுக்கும் முன்னாடி நம்ம பார்த்தது ஹிந்து மித்தாலஜி. ஸோ ரோமன் மித்தாலஜியில் இவங்களுடைய கான்செப்ட் படி அந்த கொம்பு உடைக்கிறாங்க இல்லையா, அந்த கொம்பு தான் கர்னோகோபியா. அதுலேருந்து அல்லல்ல குறையாத சாப்பாடுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இது போக இன்னும் சில மித்தாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தான் இந்த அக்ஷய பாத்திரத்தோட ரிலேட் ஆகிற மாதிரியே வரும், இந்த கர்னோகோபியோட ரிலேட் ஆகிற மாதிரி வரும். பட் அது ரொம்ப டிஃபர் இருந்தனால அது வந்து நம்ம எடுக்கல. ஆக்சுவலாக மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு மித்தாலஜிஸும் சொல்ற அக்ஷய பாத்திரம் கர்னோகோபியா அப்படிங்கிறது ஒரே கான்செப்ட் தான் அப்படிங்கிறதான். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இந்த கர்னோகோபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் மேலை நாடுகளில் மக்கள் விவசாயம் பண்ணும்போது இந்த காய்கறிகள் இதெல்லாம் பறிக்கிறதுக்காக தன்னோட முதுகில் வந்து போட்டிருப்பாங்க, அந்த கர்னோகோபியா வடிவத்திலே போட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு ஐதீகம் மாதிரி, இதில் போட்டால் வந்து விவசாயம் பண்ணால் அல்லல்ல நிறையா வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கர்னோகோபியா அப்படிங்கிறது அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே ஒரே கான்செப்ட் மாதிரி தெரியுதா? ஏன்னா ரோம் கிரீக் ரெண்டுமே சேம் ஸ்டோரியாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்டோரி மாறினாலும் சேம் கான்செப்டாக இருக்குது அப்படிங்கிறதான். ஆஸ் யூஷுவல் உங்களே கருத்துக்கள் வரவேற்கப்படுது. அண்ட் மாறுபட்ட கருத்துக்கள் வந்தாலும் அதே கொஞ்சம் மாறினாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதெல்லாம் தவிர்த்து வேறு எதுனா ஒரு வீடியோ பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கான்செப்ட் இருந்தால் அதையும் கொஞ்சம் மறந்துடுவேன், கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்துட்டு விடுங்கள். ராஜ்.